வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். என்எல்சி மூன்றாவது சுரங்க விரிவாக்க திட்டத்துக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. விவசாயிகளின் நிலங்கள் பறிபோகாமல் காக்கப்படும் எனவும் உறுதி. மத்தியில் உள்ள பாசிச ஆட்சியை வீழ்த்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க ஸ்டாலின் வேண்டுகோள். மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் வர அடித்தளம் இடுமாறும் பிரச்சாரம். மிஷன் சக்தி திட்டம் பற்றி வானொலி தொலைக்காட்சியில் பிரதமர் உரையாற்றியதில் விதிமீறல் இல்லை. சீதாராம் யெச்சூரியின் புகாரை விசாரித்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு அறிக்கை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிதி ஆயோக் கலைக்கப்படும் என ராகுல்காந்தி திட்டவட்டம். தலைச்சிறந்த பொருளாதார வல்லுநர்களை கொண்ட திட்டக்குழு அமைக்கப்படும் என உறுதி. காட்பாடியில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. அதிகாரிகளை வழிமறித்து திமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். என்எல்சி மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு விவசாயிகளின் நிலங்கள் காக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரரை ஆதரித்து சேத்தியாத்தோப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நாடு செழிக்க திறமையான பிரதமரை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என கூறி வரும் ஸ்டாலின், திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஜெயலலிதா தாக்கப்பட்டதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றார். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் சொல்வதெல்லாம் மக்களுக்கு ஏற்கனவே அனைத்தும் தெரியும். யார் நல்லா செய்யறாங்க தெரிஞ்சோ மக்களுக்கு தெரியும். நம்முடைய இளைய புரட்சித் தலைவி அம்மாவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபொழுது திமுக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் கருணாநிதி முன்னிலையிலேயே அம்மாவும் காக்கினாங்க. வைத்திருக்கிற புத்தகத்தை எடுத்து எரிஞ்சாங்க அம்மா மேல. அங்க இருக்கின்ற பேப்பர் வெயிட்டு இருக்கும், அதை எடுத்து அம்மா முகத்துல அடிச்சாங்க. அம்மா சேலை பிடிச்சு எடுத்தாங்க, அம்மா முடி பிடிச்சு எடுத்தாங்க. ஆக எவ்வளவோ செஞ்ச திமுக காரர் சட்டமன்றத்துல வெளியில சட்டமன்றத்திலேயே ஒரு எதிர்கட்சி தலைவர் பெண் என்றும் பாராம அவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமைனா நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் பெண்களை பற்றி பாதுகாப்பு பற்றி பேசுறாங்க. இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ள மாநிலங்களில் தமிழகம்தான் முதலிடம் என பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், என்எல்சி மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு விவசாயிகளின் நிலங்கள் காக்கப்படும் என உறுதியளித்தார். இன்றைக்கு அம்மாவுடைய அரசு மிகச்சிறப்பாக சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலே முதலாம் வைக்கிறது தமிழ்நாடு. மற்ற மாநிலத்துக்காண்டிலும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் நம்முடைய மாநிலம். மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி அமைஞ்ச உடனே கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு நிறைவேற்றிய தீரும். இது அம்மாவுடைய லட்சிய வாக்கு. அம்மா இருக்கின்ற போது சொன்னாங்க, அது அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றி காட்டிய தீரும் என்பதை தொடர்ந்து காட்டுமன்னார்கோவில் பகுதிகளிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்திய ஆட்சியில் பத்தாண்டு காலத்திற்கும் மேலாக அங்கம் வகித்த திமுக தமிழகத்துக்கு நல்ல திட்டம் எதுவும் கொண்டுவரவில்லை என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார். சேலம் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சரவணனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாதகாப்பட்டி கேட் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நல்லவர்களை கொண்ட தர்மத்தின் கூட்டணியாக அதிமுக கூட்டணி இருப்பதாக தெரிவித்தார். மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்த திமுகவும் ஆட்சியில் இருந்த காங்கிரசும் தமிழகத்துக்கு தொலைநோக்கு திட்டம் எதையும் கொண்டுவரவில்லை என்றும் அவர் கூறினார்.
அசைக்க முடியாத இயக்கத்தையாக மாத்திரம் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த இயக்கம் பெரிய ஆலமரம். இதுல 1.5 கோடி விழுதைகள் தாங்கி இருக்குது, தொண்டர்கள் தாங்கி இருக்கிறார்கள். சுனாமி வந்தாலும் அசையாது, பெரிய வெள்ளம் வந்தாலும் அசையாது, பூகம்பமே ஏற்பட்டாலும் அசையாது. அதிமுக யாரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு காணாமல் போறது நாட்டு மக்கள் நல்லா பார்க்க தான் போறாங்க. பரோட்டா கடைக்காரர்களை மிரட்டுவது, பியூட்டி பார்லரில் பெண்களை எட்டி உதைப்பது போன்ற அராஜக போக்கில் ஈடுபடுவதுதான் திமுகவின் நோக்கம் என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஈரோடு மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்கு என்கிற மணிமாறனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலினால் எந்த காலத்திலும் முதலமைச்சராக முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இன்னைக்கு தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு எங்குமே ஜாதி சண்டைகள் இல்லை, மதக்கிழவர்கள் இல்லை, மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், அமைதியான முறையில் வாழ்ந்திருக்கின்றிருக்கிறார்கள். அதிலும் சிறுபான்மை இனப்பெரு மக்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற ஒரே மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் உள்ள பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்தவும் மாநிலத்தில் சிறப்பான ஆட்சியை கொண்டு வரவும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆதரிக்குமாறு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராமேஸ்வரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், கலைஞர் இல்லாமல் திமுக சந்திக்கிற முதல் தேர்தலில் தம்மை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொண்டார். தேர்தல் இந்த தேர்தல் அவர் இல்லை என்று சொன்னாலும், இயற்கை அவரை நம்மிடத்திலிருந்து பிரித்திருந்தாலும், என்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில உதிரத்தில உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய சார்பில அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன், ஆதரவினை கேட்க வந்திருக்கிறேன். ஆக நீங்கள் எல்லாம் சிறப்பானதொரு வெற்றியை தேடி தந்து மத்தியில ஒரு சிறப்பானதொரு ஆட்சியை, அதை தொடர்ந்து மாநிலத்தில் நமக்காக ஒரு ஆட்சியை நீங்கள் உருவாக்கி தருவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சாதனை பற்றி தூர்தர்ஷனிலும் வானொலியிலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியதில் விதிமீறல் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பயனில்லாமல் விண்ணில் சுற்றித் திரியும் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை ஏவி மார்ச் 27 பரிசோதனை நடத்தப்பட்டது. மிஷன் சக்தி என கூறப்படும் இந்த திட்டம் வெற்றி பெற்றதாக பிரதமர் மோடி வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் உரையாற்றியபோது தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் இந்த சோதனையை நடத்தியதும், அதை அரசின் சாதனையாக ஊடகங்களில் பிரதமர் பேசியதும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாகும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சீதாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை ஆய்வு செய்ய 5 உறுப்பினர்களை தேர்தல் ஆணையம் நியமித்தது. பிரதமரின் பேச்சை தூர்தர்ஷனும் வானொலியும் நேரடியாக ஒலிபரப்பவில்லை என்றும், ANI செய்தி நிறுவனம் அளித்த நேரலை தொகுப்பையே ஒலிபரப்பியதாகவும் அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதற்காக தூர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் எந்த செலவையும் கூடுதலாக செய்யவில்லை என்றும், இதனால் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்படவில்லை என்றும் அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிதி ஆயோக் கலைக்கப்பட்டு திட்டக்குழு அமைக்கப்படும் என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய ராகுல்காந்தி, மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் இப்போதுள்ள நிதி ஆயோக் கலைக்கப்படும் என தெரிவித்தார். நிதி ஆயோக் பிரதமருக்கு வெறும் புள்ளி விவரங்களை மட்டுமே தரும் அமைப்பாக இருந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நிதி ஆயோக் அமைப்புக்கு பதிலாக முன்னிருந்தபடியே திட்டக்குழு அமைக்கப்படும் என்றும், அந்த குழுவில் நாட்டின் தலைச்சிறந்த பொருளாதார வல்லுநர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்தார். திட்டக்குழுவில் 100க்கும் குறைவான அலுவலர்களே பணியாற்றுவர் என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டார். குறைந்தபட்ச வருமான உறுதி திட்டத்தை செயல்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலையும் என நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் தெரிவித்திருந்த நிலையில் ராகுல்காந்தி இவ்வாறு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகளை தொண்டர்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காட்பாடியில் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் முன்னாள் அமைச்சரும் திமுக பொருளாளருமான துரைமுருகன் வீடு உள்ளது. இவரது மகன் கதிர் ஆனந்த் திமுக சார்பில் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவரது வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் வைக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு புகார் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த இன்று அதிகாலை சென்றனர். அப்போது வீட்டிலிருந்த துரைமுருகன் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் காலையில் சோதனை நடத்திக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளாமல் இப்போதே சோதனை நடத்தவிருப்பதாக கூறினர். இதற்கு திமுக தொண்டர்களும் வழக்கறிஞர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் 4 மணி நேரம் வரை அதிகாரிகள் சோதனை நடத்த முடியாமல் திணறினர். இதன்பின் காலை 3 மணியளவில் சோதனை தொடங்கியது. இதேபோன்று கேவிக்குப்பம் அருகில் இருக்கும் அலங்காநல்லூர் மேட்டூர் என்ற இடத்தில் உள்ள முன்னாள் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவர்த்தி என்பவரின் வீட்டிலும் சோதனை நடந்தது. அங்கு வருமான வரித்துறையினர் சில ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதேபோல் வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே செக்குமேடு கிராமத்தில் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவராஜ் வீட்டிலும் சோதனை நடந்தது. ஆனால் இங்கு எதுவும் சிக்கவில்லை. இந்த இன்கம் டாக்ஸ் என்ற அடிப்படையில் அவர் இன்கம் டேக்ஸ் கிடையாது, தேர்தலுடைய அப்சர்வர் அவர்களை தான் இங்கே அவரோடு இந்த மேற்பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். அவரை அழைத்து உள்ளூரில் இருக்கிற போலீஸ் எல்லாம் வெளிப்பக்கமே என்று வீடு கிட்டகிட வராமல் அப்சர்வர் வந்து செக் பண்ணுவோம் என்று சொன்னால் உங்கள் ஐடி கார்டெல்லாம் ஒன்று சொன்னால் ஐடி கார்டு இருக்க ஒருவர் தான் வந்து எங்களுக்கு கமிஷனர் மேலே உத்தரவு அந்த உத்தரவு பேரில் தான் உங்கள் இடத்துலாம் சர்ச் பண்ண போகிறோம். நாங்கள் அவங்க வந்து சர்ச் பண்ண நான் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு மேலே சர்ச் பண்ணோம். சர்ச் பார்த்தாரு எந்த இதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு என்னுடைய வீட்டிலேயே இன்றைக்கு ஒரு 5000-10000 பணம் எந்த பணமும் கிடையாது. துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி பள்ளிகளிலும் சோதனை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியா வல்லரசு நாடாக உருவாகியுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஏற்படுத்தியுள்ள கூட்டணி பலமான கூட்டணி என்றும் இந்த கூட்டணி அமையக்கூடாது என திமுக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்ததாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என்று கூறினார். இந்த கூட்டணி தமிழ்நாட்டின் மெகா கூட்டணி, மக்கள் வரவேற்கும் கூட்டணி, ஒட்டுமொத்த தமிழர்களின் பேராதரவை பெற்ற மிகப்பெரிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி அமையக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தார்கள். அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய அளவு நமது முதல்வரும் துணை முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் நமது கேப்டன் அவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணியை அமைத்து மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இதை மாற்றியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணம்பாளையத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்கு மணிமாறனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து நல்ல திட்டங்களையும் கொண்டு வரப்படும் என்று கூறினார். தமிழகத்திற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நிச்சயம் செய்வார் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற மஞ்சளுக்குரிய விலை, விவசாயிகளுக்கு வேண்டிய அனைத்து நல்ல திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் தேசிய நதிகளை இணைப்பதன் மூலம் விவசாயத்திற்கும் தொழிலுக்கும் குடிதண்ணீருக்கும் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வருவோம் இந்த கூட்டணியின் மூலமாக.
மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் சுயநலவாத அரசுகளை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லையில் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட கனிமொழி, சிந்தப்பூந்துறையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நமக்கான இரண்டாவது சுதந்திர போராட்டம் எனவும், இதனை தவற விடாமல் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என கூறினார். மக்களுக்கு எதிராக செயல்படும் பாஜக ஆட்சியையும் சுயநலத்துடன் செயல்படும் அதிமுக ஆட்சியையும் இந்த தேர்தலில் மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என கனிமொழி ஆவேசமாக கூறினார். இந்த தேர்தல் என்பது தளபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இரண்டாவது சுதந்திர போர். இந்த தேர்தலை நாம் தவறவிட்டால், இந்த தேர்தலிலே நாம் ஒரு தவறு செய்துவிட்டால், இந்தியா சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாகவும் இது இருக்கும், இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்தியிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகாரத்தில் இருப்பதற்காக, தான் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் பயன்படுத்த தயங்காதவர்கள். அது மொழியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், எதை முன்வைத்து கலவரங்களை உருவாக்க முடியுமோ அதை செய்வார்கள். மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியையும் இங்கே தமிழ்நாட்டிலே தன்னை காப்பாற்றிக் கொள்ள சுயநலத்திலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி, இரண்டையும் நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காவலாளி நேரம் முடிஞ்சிருச்சு, விடிந்து விட்டது, வீட்டுக்கு போகட்டும், உதயசூரியன் உதிக்க போகிறது. தொடர்ந்து நெல்லை பாவூர் சத்திரத்தில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ்குமாரை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து பரப்புரையாற்றி திமுக வேட்பாளர் தனுஷ்குமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். காங்கிரசில் இணைவதற்கு சத்ருஹன் சின்ஹா எடுத்த முடிவு மிகவும் தாமதமானது என நடிகை சோனாட்சி சின்ஹா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பாஜகவில் இடம் கிடைக்காததால் பாட்னா சாஹிப் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சத்ருஹன் சின்ஹா டெல்லியில் ராகுல்காந்தியை சந்தித்து பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் காங்கிரஸில் இணையப்போவதாக தெரிவித்தார். சத்ருஹனின் மகளும் பாலிவுட் நடிகையுமான சோனாட்சி சின்ஹாவிடம் அவர் தந்தை காங்கிரஸில் சேரப்போவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர், ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்திலேயே சத்ருஹன் கட்சியில் இருந்ததாகவும், வாஜ்பாய் அத்வானி காலத்திலும் அவருக்கு கட்சியினரிடம் நல்ல மதிப்பு இருந்ததாகவும் தெரிவித்தார். நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோரின் கைக்குள் கட்சி வந்ததும் தனது தந்தை புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் சோனாட்சி குறிப்பிட்டார். இதனால் வெறுப்புற்ற சத்ருஹன் காங்கிரஸில் சேரும் முடிவுக்கு வந்துள்ளதாகவும், இந்த முடிவு மிகவும் தாமதமாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் சோனாட்சி சின்ஹா தெரிவித்தார். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மருத்துவ பட்ட மேற்படிப்புகளான எம்டி, எம்எஸ் மற்றும் எம்டிஎஸ் பல் மருத்துவம் படிப்புகளுக்கு நீட் தேர்வில் தகுதி பெற்றவர்கள் இணையதளங்கள் மூலம் விண்ணப்பிக்கும் நடைமுறை கடந்த 11ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. அதன்படி 11,650 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்தது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த ஆண்டு நிலவரப்படி 1,250 முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் இருந்தன. இந்நிலையில் மாநிலத்துக்கு கூடுதலாக 124 இடங்களை வழங்க மருத்துவ கவுன்சில் அனுமதி அளித்தது. இதனிடையே பல ஆண்டு காலமாக இருந்து வரும் முதுநிலை மருத்துவ பட்டய படிப்பு இடங்களை பட்ட மேற்படிப்புகளாக மாற்றுவதற்கு மாநில மருத்துவ கல்வி இயக்குநரகம் அண்மையில் விண்ணப்பித்திருந்தது. அதை பரிசீலித்த இந்திய மருத்துவ கவுன்சில் வாரிய உறுப்பினர்கள் 384 பட்டய படிப்பு இடங்களை பட்ட படிப்புகளாக மாற்ற அனுமதி அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 2019-2020 கல்வியாண்டில் மாநிலத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 1,758 அதிகரித்துள்ளது. அதில் 50 விழுக்காடு இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு அளிக்கப்படும். மீதமுள்ள இடங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அரசு ஒதுக்கீட்டுக்கு அளிக்கப்படும். 235 இடங்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது.
விழுப்புரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்ட 66 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் அருகே உள்ள பாணாம்பட்டு சாலையில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரி ராஜேஷ் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விழுப்புரத்திலிருந்து வந்த காரில் சோதனையிட்டதில் அதில் கட்டுக்கட்டாக மொத்தம் 66 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த காரில் வந்த சசிகுமார், ராமஜெயம் ஆகியோரிடம் விசாரித்ததில் பண்ருட்டியில் உள்ள தனியார் வங்கிக்கு அந்த பணம் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்ளும்போது வேடிக்கை பார்க்கும் இந்திய ராணுவத்தை எப்படி வலிமையான ராணுவம் என்பது என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரமேஷ் பாபுவை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுட்டுக் கொள்ளும்போது இந்திய கடற்படையினரும் கடலோர காவல் படையினரும் வேடிக்கை பார்ப்பதாக தெரிவித்தார். சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்ளும்போது வேடிக்கை பார்க்கும் ராணுவம் வலிமையானது என எப்படி கூற முடியும் என்று கேள்வி எழுப்பினார். 840 மீனவன் இதுவரை சிங்கள ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்திய அரசு, இந்திய கடற்படை ராணுவம் எடுத்த நடவடிக்கை என்ன? வலிமை மிக்க கடற்படையை பாதுகாப்பு என்கிற பெயரிலே கடல் முழுக்க நிறுத்தி வச்சிருக்கிற இந்திய ராணுவம், இந்திய கடற்படை ஒரு மீனவனையாவது சிங்களர்கள் தாக்கும் போது தடுத்து காத்தது, இல்லை சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து காப்பாற்றியது என்ற செய்தியை நீங்கள் யாராவது படித்ததுண்டா? இல்லை. பிறகு இங்க என்ன வேலை செய்து கொண்டிருக்குது? சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்வதை வேடிக்கை பார்க்கிற ராணுவத்தை நீங்கள் எப்படி வலிமை மிக்க ராணுவம் என்று போற்றுவீர்கள்? ஆரணியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தமிழரசியை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்தார். அப்போது ஆட்சியாளர்களும் எதிர்க்கட்சியினரும் விவசாயிகளை கடனாளியாக்கிவிட்டு வேளாண் கடன் தள்ளுபடி என கூறுவதாகவும், கல்வியை வணிகமாக்கிவிட்டு கல்வி கடன் என கூறுவதாகவும் குற்றம் சாட்டினார். கொல்லிமலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அப்பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையின் அடிவாரப் பகுதியான காரவள்ளி, நடுக்கோம்பை, செங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு ஏற்பட்ட காட்டுத்தீயால் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட தென்னை, பாக்கு உள்ளிட்ட பயிர்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதை அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் கொல்லிமலைக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதோடு சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீ முற்றிலும் அணைக்கப்பட்ட நிலையில் அனல் கங்குகள் அதிகளவில் உள்ளதால் அதனை அணைத்து தீ பரவாமல் தடுக்க 100க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் காஞ்சனா தெரிவித்தார். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஃபயர் வந்து அந்த கங்குகள் எல்லாம் நிறைய இருக்கு. நேற்று ஃபயர் வந்து அதிகமாக எரிஞ்சதுனால அந்த அனல் கங்குகள் வந்து அதிகமாக இருக்குது ஃபாரஸ்ட் பகுதியில். அதனால் மறுபடி தீ வந்து பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வனப்பணியாளர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த கங்குகள் எல்லாத்தையும் அணைக்கிறதுக்கு உண்டான முழு முயற்சியை எடுத்துகிட்டு வரோம். இதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 150 பணியாளர்களை பண்ணிக்கி விட்டுருக்கோம். இல்லை, எங்களால் வந்து இந்த சாலை ஓரமாக தீ வந்து பரவி பக்கத்தில் இருக்கக்கூடிய தாதன்கோம்பை, நடுக்கோம்பை பீட்டிலிருந்து தாதன்கோம்பை பீட்டுக்கு பரவாமல் தடுத்து அதன் மூலிமா நடுக்கோம்பை மற்றும் காரவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளை வந்து பாதுகாத்தோம். கிட்டத்தட்ட வந்து விவசாய நிலங்கள் எல்லாம் இந்த நெருப்பிலிருந்து பாதிக்கப்படுறது வந்து பெருமளவில் தடுக்கப்பட்டிருக்கிறது.